வெல்கம் டு மை சேனல் சமையல்மேட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எக் மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போமா? முட்டை 5, வெங்காயம் 1/2 கிலோ, தக்காளி 1, தேங்காய் எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, உப்பு, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை தேவையான அளவு வச்சுக்கலாம். இப்போது நம்ம செய்முறைக்கு போகலாமா? ஃபஸ்ட்டு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கோகோனட் ஆயில் சேர்க்குறோம். கோகோனட் ஆயில் தான் இந்த ரெசிபியோட ஹைலைட்டு. நல்ல ஃப்ளேவரும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ அந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம அதில் வந்து பெருஞ்சீரகம் சேர்க்குறோம். அந்த பெருஞ்சீரகம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும், கரைஞ்சிடக்கூடாது. அது வந்து அதோடய ஃப்ளேவர் வந்து அந்த ஆயிலில் இறங்கணும். இறங்கின பிறகு நம்ம வந்து இப்போ கரெக்டான டைம் நம்ம ஆனியனை ஆட் பண்ண போகிறோம். ஆனியனை வந்து ரொம்ப பொறுமையாக நம்ம வதக்கி கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் எடுக்கணும். அப்போ தான் இந்த எக் மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம இந்த ஆனியனை பொறுமையாக வதக்கிக்கலாமா? சரி, வதக்கிக்கோங்க. இந்த எக் மசாலா வந்து ஆப்பத்து கூடையும் ப்ளஸ் இந்த சப்பாத்தி கூடையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நான் எக் பாஸ் பண்ணும்போது இதே மசாலா சேர்ந்தால் அதுக்கு ஸ்டஃபிங் வைப்பேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். இப்போது இன்னும் நல்லா வதக்கணும், இன்னும் கோல்டன் ப்ரௌன் வரலை. நம்ம வெயிட் பண்ணி மெதுவாக பொறுமையாக நம்ம வதக்கிக்கலாம். இப்போ கரெக்டான பதத்தில் வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை பச்சை மிளகாய் ஆட் பண்ணி அதையும் அந்த ஆயிலில் நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த ஆனியன் ரோஸ்ட் ஆன மாதிரி இந்த கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் அதில் நல்லா ரோஸ்ட் ஆகும். ரோஸ்ட் ஆகின பிறகு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்தது 1 பை 1 நம்ம மசாலாஸை ஆட் பண்ணதுக்கு கரெக்டான டைம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, பெருஞ்சீரகத்தூள் ஆட் பண்ண போகிறோம். இந்த பெருஞ்சீரகத்தூளுக்குன்னு எக்ஸலண்ட்டாக ஒரு ஃப்ளேவர் இருக்குது அதுக்கும். அது வந்து நான் மோஸ்ட்லி வீட்டில் அரைச்சி வச்சுருப்பேன். எந்த நான்வெஜ் டிஷ் செஞ்சாலும் கடைசியாக அதை இறக்கும் போது அதை லைட்டாக தூவி அந்த எண்ணெயில் பிரட்டி எடுத்தனா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போது இந்த மசாலா வந்து பச்சை வடை போகணும். அதனால் நம்ம அந்த வெங்காயத்து கூட அந்த ஆயிலில் நல்லா பிரட்டி எடுத்தோம்னா அந்த மசாலா வந்து பச்சை வடை போய் நல்லா அந்த ஆனியன் கூட அது பிளெண்ட் ஆகி எக்ஸலண்ட் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா கரெக்டாக அது பக்குவமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு தக்காளி சேர்க்க போகிறோம். இப்போது அந்த தக்காளியை ஆட் பண்ணி அந்த தக்காளி வந்து அந்த தோலெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா சூப்பராக அது வதங்கினா நம்ம எக்ஸலண்ட்டாக இருக்கும் இது. அதனால் இதையே நம்ம பொறுமையாக நம்ம வதக்கிக்கணும். இப்போ வதக்கிக்கலாமா? இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா இடமும் மிக்ஸ் ஆகணும்ல, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதையும் நல்லா தக்காளி மோஸ்ட்லி வேகன்னா மூடி வச்சா ஒரு 3 மினிட்ஸ் தான் நல்லா மசிஞ்சு வெந்துடும். அதனால் நம்ம இப்போ வந்து அந்த லிட்டை வச்சு அதை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் நான் அதை மூடி வச்சுருக்கேன். தீயை லைட்டாக குறைச்சிக்கோங்க. மூடி வச்சு இப்போ எக்ஸலண்ட்டாக அது ரெடியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து கொத்தமல்லி இலை சேர்க்க போகிறோம். இந்த கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு அதையும் நல்லா அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அதுவும் அந்த ஆயிலில் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போது கொஞ்சம் மசாலா வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இனி நம்ம மெயின் ரெசிபிக்காக உள்ள எக்கை சேர்க்க போகிறோம். எக்கை வந்து நம்ம அப்படியே போட்டோன்னா உள்ள மசாலா இறங்காது. அதனால் லைட்டாக இப்படி கட் பண்ணி சேர்த்தோன்னா உள்ள மசாலாவும் இறங்கி நம்ம சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து எக்குக்குள்ளே இருக்கும். அதனால் லைட்டாக கட் பண்ணி நல்லா அந்த மசாலா அந்த எக்குக்குள்ளே போகிற அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. பிரட்டி விட்டால் அந்த மசாலா சூப்பராக அதில் இறங்கி டேஸ்ட்டாக நெம்மியாக இருக்கும். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை அனுப்புகிறேன். சூப்பரான எக்ஸலண்ட்டான எக் மசாலா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.